ஒரு வீட்டுக்கு வர மருமக அந்த வீட்டோட குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டோட ஐஸ்வர்யம் மகாலட்சுமி எல்லாமே அவதான் எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய நாங்க இழந்துட்டோம் அதோட எங்க எல்லாம் சந்தோஷமும் போயிடுச்சு அப்படி நினைக்காதீங்கம்மா கடவுள் ஒன்னு எடுத்தான் இன்னொன்னு நமக்கு திருப்பி கொடுப்பாரு அதான் ஒன்னு கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் मनोज முகத்திலேயும் பூஜா முகத்திலேயும் சிரிப்பா பார்க்கறேன் இது என்னைக்கும் நீடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் நிம்மிமா என்ன நீங்க எதுக்கு போய் உணர்ச்சி வசப்பட்டுட்டு இருக்கீங்க நான் எங்கயோ வா இருக்கேன் எங்க பக்கத்துல தான இருக்கேன் ஏதாவது ஒண்ணுனா கூப்பிட வேண்டாம் கூப்பிடலன்னு நினைச்சாலே போதும் ஓடி வந்துருவேன் உன்ன மாதிரி மனசுக்கு ஆறுதலா பேசி பாசம் காட்ட ஒரு பொண்ணு இருந்தா போதும் இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும் ஃப்ரெண்ட் நம்ம பால் விளையாடலாமா விளையாடிட்டா போச்சு டாடி அம்மா போட்டுக்கு மாலை போட கூடாது சரியா சரிம்மா ரெண்டு வா போலாம் மனோஜ் பூஜை மேல நீயும் நானும் என்னதான் பாசமா இருந்தாலும் அவளுக்கு ஆனந்தியத ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாமா ஆனந்தி முகத்தை பார்த்து அவ கூட பேசினா மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவ இங்க வீட்ல இருக்கும்போது வேற யார் கூட இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீலே இல்ல ஏதோ நம்ம வீட்ல இருக்கிறவங்களோட இருக்கிற மாதிரி அவ்வளவு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு பூஜாவும் அவளும் பழகுறத பார்த்து ஒரு நிம்மதி இருக்குமா அந்த நிம்மதி நிரந்தரமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் நீங்களும் நானும் ஆசைப்பட்டா பத்தாதுமா आनंद நினைக்கணுமே நீ விட்டுட்டு போன இந்த வெற்றிடத்தை ஆனந்தியால மட்டும்தான் நிரப்ப முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆனந்திய நீதாமா எப்படியாவது பூஜாவுக்கு அம்மாவா வர வைக்கணும் आनंदी, यं कैबिन को आंगे। ओके सर बरे। एक्सक्यूज मी सर। हाँ, कमिंग। सर कुप्टिंग नहीं। हाँ माँ। एडिक सर कुप्टिंग है। एनीथिंग हेल्स इम्पोर्टेंट? ये लाइफ लो उन्हें नन्चा हाँ तो वड़ने ना साधी चेतिर नो आधे कागज़ तो उंगल कुप्ता निंगा बिज़नेस लर नन्चे द साधी करते कर एन्ना लो मुड़न्जा ये ला हेल्प हम पन्ने वन हाँ ना निंगा लाइफ लर नन्चे द साधी करते कर ये नालो उन्हें पन्ना मुड़िया द हाँ निंगा वेरा मीनिंग लो पुरन जीटिंग एन नन्चे ये मनस लर करते ना सोने निंगे इंगे एमडी ना उरे स्टाफ हाँ नाले इंद कंपनी उड़े नाले द कागज़ फ्यूचर कागज़ என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன் அதுக்கு ஒரு எல்லையே இல்ல பட் நீங்க இந்த கம்பெனியோட எல்லைய தாண்டிட்டா நீங்க யாரோ நான் யாரோ உங்கள பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்புறம் எதுக்கு சார் என்ன கூப்பிட்டு எதேதோ பேசிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கூப்பிட்டேன் ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணனும் எப்படியாவது அந்த ப்ராஜெக்ட்ட புடிக்கணும்ங்கிறது தான் என்னோட கனவு ஆம்பிஷன் எல்லாமே
இத குடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி நாம இத சக்சஸ் பண்ணியே ஆகணும். இந்த டெண்டர்க்கான ரேட்டை நீ தான் கோட் பண்ணணும். இந்த ஃபைல்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. இந்தாங்க. ஓகே சார், கண்டிப்பா நம்ம கம்பெனி ஜெயிக்கிற மாதிரி கோட் பண்ணி தரேன். ஐ வில் டூ மை பெஸ்ட். ஆனந்தி சொல்லுங்க சார். நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை நேசிச்சுட்டு தான் இருக்கேன். என் மேல இருக்க கோபத்துல இந்த டெண்டரை ப்ளீஸ் ஸ்டாப் இட் சார். இந்த உலகத்துல எல்லாமே நம்பிக்கை தான். நல்லது பண்றவங்களுக்கு நல்லது மேல நம்பிக்கை இருக்கு, கெட்டது பண்றவங்களுக்கு கெட்டது மேல நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லனா இத வேற யார்கிட்டயாவது கொடுத்து பண்ண சொல்லுங்க. இந்தாங்க. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது இந்த கோவம் தான், பிடிக்காதது இந்த கோவம் தான். ஒன்னு சொல்லிர கூடாதே. பின்ன என்ன சார், ஃபைல கொடுக்கும் போதே இப்படி சந்தேகப்பட்ட வேற என்ன பண்ண முடியும்? நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த டெண்டர் மிஸ் ஆச்சுனா நான் தான் வேணும்னே அதை கெடுத்துட்டேன்னு சொல்லுவீங்க. எனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத பிரச்சனை? இந்தாங்க உங்க ஃபைல புடிங்க. நோ நோ, ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டேன். எனக்கு மேல டவுட் இருந்தா நான் எதுக்கு ஒண்ணு கூப்பிட்டு இதை ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன்? ப்ளீஸ் இதையாச்சும் கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கோ. சரியா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இதை வேண்டாம்னு சொல்றேன். சரி, ஒரு எம்டிக்கு இத கூட சொல்ல உரிமை இல்லையா? ஆஸ் ஏ எம்டியா இது ஒரு ஆர்டர். நீ தான் இந்த டெண்டரை கோட் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். இந்த டெண்டரை சக்சஸ் பண்றதுக்கு என் உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ஆனந்தி, நீ இதுக்கு தகுதியானவ, அதனால தான் இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இது டெண்டர் மட்டும் இல்ல, இந்த டெண்டர்ல உனக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். இந்த டெண்டர் எனக்கு கிடைச்சிட்டா நீ எனக்கு கிடைப்ப, இல்லைன்னா கிடைக்க மாட்டேன். இது என் பிசினஸ் மேட்டர் மட்டும் இல்ல, என் லைஃப் மேட்டர் அடங்கி இருக்கு. தி கேம் இஸ் ஸ்டார்ட். வணக்கம். அவர் ஸ்டாஃப், அதனால பணிவா குட் மார்னிங் சொல்றாரு. நீங்க எம்டி, அதனால அப்படி சொல்ல கூடாது. ஸ்டைலா கெத்தா சொல்லணும். சரி தட்சாயினி. குட் மார்னிங் சார். உங்க ரெண்டு பேருக்காக தான் சார் கிளையன்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வாங்க சார். அப்ப மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம், போலாம். வாங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. பை தி வே, நான் உங்களை எதுக்காக இங்கே வர சொன்னேன்னா, ஐ எம் ரெடி டு ஸ்பீக் வித் யூ அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் டாபிக் இன் தி எக்ஸைட்டிங் வேர்ல்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி, கமோடிட்டி, ரியல் எஸ்டேட் இன் தி குளோபல் லிஸ்டட் அண்ட் பிரைவேட் மார்க்கெட். I think next month Nifty points going to lifetime high. So நம்ம கம்பெனியோட ஷேர் பிரைஸும் 7% இன்க்ரீஸ் ஆக போகுது. Are you ready to join this venture? Ready sir. ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. நாங்க ரெடி சார். சார், நாங்க சொல்றத தப்பு எடுத்துக்காதீங்க. உங்க டேலண்டோட கம்பேர் பண்ணும்போது வருண் வேஸ்ட் சார். நீங்க ஆரம்பத்திலே இந்த பொறுப்புக்கு வந்திருந்தா இந்த கம்பெனி எங்கேயோ போயிருக்கேன் சார். சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாமா? ஓகே.
சைன் பண்ணது மட்டும் இல்லை சார், இங்கிலீஷில் பேசுறதுல கூட கில்லடியா இருக்கார் சார். வருண் சாரால கிட்ட வரவே முடியாது சார். வருண் என் தம்பி தானே அண்ணனா, எல்லாத்துலயும் ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்கணும். கண்டிப்பா சார். ஆனா ஏன் நீங்க இவ்வளவு நாளா ஆபீஸ்க்கு வரல? என்னடா மார்க்கெட் விவரங்களை எல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காரே, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரே, அப்புறம் ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு யோசிக்கிறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல, தம்பிக்காக விட்டு கொடுத்திருக்காரு. என்னதான் தம்பி மேல பாசம் இருந்தாலும் இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்திருக்க கூடாது சார். களத்துல இறங்கிட்டேன், இனிமே பாருங்க இந்த மதனோட ஆட்டத்தை. மதம் கொண்ட யானை மாதிரி சும்மா புகுந்து விளையாட போறேன். ஓகே சார், அப்ப நாங்க சரி போயிட்டு வரோம். தேங்க்யூ சார். என்ன எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டீங்க? இந்த கம்பெனி மட்டும் இல்ல, நம்ம எல்லா கம்பெனிகளையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு. ஆமா, பாக்கெட்ல தீப்பிடி வச்சிருக்கேன், அது எப்படி உனக்கு தெரியும்? ச்சே, ஹேய், யோ, ஒரு வேலை இதெல்லாம் ஒரு டயர்டா? அப்ப நாள் பூரா வேலை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? நான் அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டதே கிடையாது தாச்சாயினி, சாப்பிடுவேன், உட்காருவேன், தூங்கிடுவேன், அவ்வளவுதான். இனிமே அப்படி எல்லாம் இருக்க முடியாதுங்க. இந்த சீ ஃபுட் கம்பெனிக்கு நீங்க எம்டி ஆகறத விட நீங்க நல்ல லாபம் சம்பாதிச்சு காட்டி மத்த கம்பெனிகளுக்கும் உங்களை எம்டி ஆக்குற மாதிரி நீங்க நடக்கணும். என்னது, எல்லா கம்பெனிக்குமா? அதெல்லாம் நம்மளால முடியாதுமா? ஒரு கம்பெனிக்கு போறதுக்கே பயந்துகிட்டு இருக்கேன். சின்ன குழந்தை எல்கேஜிக்கு போக பயப்படுற மாதிரி நீங்க பயப்படுறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்க தம்பிய செகண்டரி ஆக்கி காட்டியே ஆகணும். அது வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு தூக்கம் எதுவும் கூடாது. தாச்சாயினி அப்படிலாம் சொல்லாத தாச்சாயினி, ஒரு நாளைக்கு ஒரு நாலு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்பவே கண்ணை கட்டுதே, உங்களை எப்படி மாத்தி காட்டுறதுன்னு புரியலையே. தாச்சாயினி நீ நல்லா யோசிச்சுக்கிட்டே இரு, நான் கொஞ்சம் தூங்குறேன். பூஜை குட்டி, ஸ்நாக்ஸ் சாப்பிட செல்லோ. எனக்கு வேண்டாம். அப்படிலாம் சொல்ல கூடாது, நிமிமா குடுக்குறாங்கல்ல சாப்பிடு. இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்ற? என் ஃப்ரெண்டு கையால தான் சாப்பிடுவேன். கொஞ்ச நாளா ஆனந்தி கூட பழகி பழகி எதுனாலும் ஆனந்தி வந்தாதானே அடம் பிடிக்கிறாமா? இது நல்லதுக்கா கெட்டதுக்கானு தெரியல. டேய், சின்ன குழந்தைங்கன்னு அப்படிதான் இருப்பாங்க. ஹே ஃப்ரெண்டு, ஹாய். ஹாய் பூஜா குட்டி, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல ஃப்ரெண்டு, நீ எப்ப வருவ எப்ப வருவ நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஓ, நானும் தான் எப்ப உன்னை பாப்பேன்னு ஓடி வந்தேன். ஆனந்தி, நல்ல வேளை நீங்க வந்தீங்க. ஏ சார், நீ வந்தாதான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் அடம் பிடிச்சிட்டு இருக்கா? ஏ பூஜா பாப்பா, அப்படி சொன்னீங்க, டாடி கொடுத்தாலும் சாப்பிடணும், நிம்மிமா கொடுத்தாலும் சாப்பிடணும். இல்ல, நீ கொடுத்தாதான் கதை சொல்லிட்டே கொடுப்ப. ஆஹா, அப்படி என்னமா கதை சொன்ன? சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு கூட நடந்த விஷயங்களா அப்பப்ப சொல்லுவேன். இப்படி ஏதோ ஒன்னு சொல்லி அவளை மயக்கி வச்சிட்ட.
நீதான் இந்த ஸ்நாக்ஸ சாப்பிட வைக்கணும். ஐயோ அதுக்கு என்ன, வாங்க நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா? சொதப்பிடுவனோன்னு பயமும் இருக்கு அவருக்கு. இதை வேற யாருக்கிட்டையாவது கொடுங்கன்னு நான் சொன்னேன், அவர் ஒத்துக்கல. கம்பல் பண்ணி என்கிட்டே கொடுத்துட்டாரு. ஏன், அப்படி எதுக்கு அவன் கம்பல் பண்ணி கொடுக்குறான்? தெரியல. 150 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அவர் எதுக்காக வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனா இதை பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் பண்ணி சக்சஸ் பண்ணி கொடுக்கணும். சூப்பருங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். இல்ல, தேங்க்யூ. வரேன் சார். சரி வாங்க, நம்ம உள்ள போய் காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம். வருண் உனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் அவனுக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டா வருண் உன்னை வெறுத்துருவான். நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்துருவ. வர்றதென்ன வருவ. பேபி, இப்பதானே ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பி வச்சேன், மறுபடியும் விளையாட வந்துட்டியா? உன் விளையாட்டுக்கு அளவே இல்லாம போச்சு. போ ஃப்ரெண்டு, இந்த கேம் போதும், நான் ஓடி ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்னை கண்டுபிடி. சரி, கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிக்கிட்டு நீ போய் ஒளிஞ்சுக்கோ. பூஜா, பூஜா.
விளையாடுனது போதும். இப்ப போய் ஹோம்வொர்க் பண்ணனும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட். குட் கேர்ள். போ.